தேவார பண்ணிசை என்பது இத்தமிழகத்தின் தொல் இசை ஆகும். பண்கள் என்பன பாடலோடு பொருந்தி வரக்கூடியன. பாடுபொருளும் அதற்கு இயைந்தார் போன்ற இசையும் ஒன்று சேருவதே பண்ணிசை ஆகும். இப்பண்ணிசையை தேவார மூவர்கள் முதல் முதலிலே இத்தமிழ் உலகினுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இத்தேவார இசைதான் தொல் தமிழரினுடைய இசை மரபாக இன்று வரை பேணப்பட்டு வருகிறது. கோவில்களிலும் மங்கள நிகழ்வுகளிலும் ஏதாகிலும் பயன் கருதி இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுகின்ற இடத்திலும் இப்பண்ணிசையை பாடும் மரபு இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. The medieval period Bhakti literature has the 12 great works, of which the first 7 Thirumurai are called the Thevaram. They have been composed by the great saint poets Appar Sundarar and Sambandar, and the poetic compositions sing the glory of Lord Shiva. Today's Thevaram would be rendered by Oduvar Sar Gurunadhan. Thevaram. Yeah.
கசிவொடு கழித்து கலந்ததோ காதல் கசிவோடு காவிரி
எரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கழித்து கலந்ததோர் காதற்கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் அளித்து பெரும் செல்வமாக்கும் அளித்து பெரும் செல்வமாக்கும் ஐயா அல்லல் என் செய்யும் அருவினை எல் செய்யும் Thank you.
நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலருவதன் அலகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் சங்கரா அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலருவதன் அலகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போ செய்ய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா அலரானில்லே.
படித்தாடும் அடிமைகள் அன்றியே செல்வமே
பிறவாமை வேண்டும்
சிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி